ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டிராமாவோட பேரு வென் டைம் ஸ்டாப்டு. எந்த மாதிரி டிராமாஸ் நம்ம அப்லோட் பண்ணலான்னு கேட்டிருந்ததுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் அப்படின்னு, இதுவும் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி ஸ்டோரி தான். நம்ம ஹீரோக்கு டைம் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவர் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? இவன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருடைய சோலையும் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கிரிம் ரீப்பர்ஸ். இப்படி இந்த கதையை ரொம்ப த்ரில்லிங்கா இருக்க போகுது. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்ப நம்ம டைரக்டா இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த டிராமோட ஸ்டார்டிங்லயே நமக்கு கொரியாவை சேர்ந்த ஒரு பழைய பெயிண்டிங்க ஏலத்துல விட போறதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதோட விலை ரொம்ப அதிகம். அந்த பெயிண்டிங்க பிரான்ஸுக்கு கொண்டு போறதுக்கு பிளானிங் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு இங்க ஒரு பெரிய பார்ட்டியே நடக்குது. எல்லாமே நல்லதான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு செகண்ட் மொத்த டைமும் ஃப்ரீஸ். இதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவனோட பேரு ஜே. அது மட்டும் இல்லாம டைம் ஃப்ரீஸ் பண்ற மாதிரி அவன்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அந்த பவர் அவன் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பொருளும் மூவ் பண்ணாது, எல்லாமே செல மாதிரி ஆகிடும். இப்ப அவன் இங்க வந்திருக்கிறதே விலை உயர்ந்து இந்த பெயிண்டிங் ஆட்டையை போடுறதுக்காக தான். கடைசியில அந்த வேலையை முடிச்சிடறான். இவன் தான் இதுக்கு காரணம்னு போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியாது. கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு பக்கா வந்துதான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கான். இங்க இருந்து ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு சொடக்கு போடுறான். டைம் மறுபடியும் பழைய மாதிரி ஆகுது. பார்ட்டி பண்ணிட்டு இருந்த எல்லாருமே பெயிண்டிங் எங்கன்னு தேடும் போது தான் தெரியுது அது இருந்த இடத்துல இல்லைன்னு. இப்ப நம்ம ஜெயவ தான் காட்டுறாங்க. அவன் வாடகைக்கு தான் தங்கி இருக்கான். அந்த வீட்டோட ஓனர் அவன் வந்ததுமே அவனை பார்த்துட்டு கேட்கிறாரு, ஒன்னால மட்டும் எப்படி மத்தவங்க கிட்ட எல்லாம் மாட்டாம இந்த பொருள் ஈஸியா தூக்க முடியுதோ தெரியல. கேட்டா இது ரொம்ப பெரிய சீக்ரெட்னு சொல்றேன், எனக்கு எதுவும் புரியல. ஜே, அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த வீட்டுல தங்கறதுக்கான கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. நீ சீக்கிரமே இங்க இருந்து வேற இடத்துக்கு போறதுக்கான வேலையை ஆரம்பின்னு சொல்றாரு. இந்த வீட்டோட ஓனர் பேசுறது அவர் நடந்துக்கிறது எல்லாம் பார்த்தா ரொம்ப மிஸ்டரியான ஒரு ஆளா தான் இருக்காரு. அது என்னன்றது நமக்கு போக போக தெரியும். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு இந்த டிராமாவோட ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்களோட பேரு சியோன். மார்னிங் பரபரப்பா எழுந்து ரெடி ஆகி ஃபுட் டெலிவரி பண்றதுக்கான வேலைக்கு தான் போறாங்க. அது மட்டும் இல்ல, மதியம் வித்தியாசமான கெட்டப்லாம் போட்டுட்டு ஒரு காஃபி ஷாப்ல ஒர்க் பண்றாங்க. நைட்டு ஒரு கிளப்ல ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க எவ்வளவு பணத்தை சேவ் பண்ணிருக்காங்கன்னு பாக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம சியோனுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா ஆப்போசிட்ல ஒருத்த வந்து நிக்கிறான். ஆக்சுவலா இந்த ஆளு சியோனோட அப்பாவுக்கு நிறைய பணத்தை கடனா கொடுத்துருக்கான். அவங்களுடைய அப்பா இறந்துட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம சியோனால இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கே கொண்டு வர முடியல. சியோன், உன்னோட அப்பா என்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை நீ எப்ப திரும்ப தர போற? உடனே உன்னால அவ்வளவு பணத்தை ரெடி பண்ணி தர முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த பில்டிங் உன் பேர்ல தானே இருக்கு, இதை நீ என்கிட்ட சேல் பண்ணிடுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா என்ன நடந்தாலும் சரி, நம்ம சியோன் அதெல்லாம் சேல் பண்ற ஐடியால இல்ல. நான் லேட் ஆனாலும் உங்களுக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சரியா கட்டிட்டு தானே இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உங்களுடைய கடன் அடைக்கவும் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறாங்க. இந்த ஆள் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு போனதை கேட்டதுல இருந்து நம்ம சியோனுக்கு செம்ம கடுப்பாகிடுது. ஆக்சுவலா சியோன் ரொம்ப நல்லவங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த பில்டிங்ல ஒரு 4-5 பேர் வாடகையில இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட கூட அவங்க பணத்தை சரியா கேட்டு வாங்குறது இல்ல. அடுத்த நாள் வர வழியே எல்லாம் எல்லாரையும் போய் மீட் பண்ணி ரெண்டு கேக்குறதுக்காக போறாங்க. ஒருத்தவன் இவங்களை மதிக்கவே மாட்டான். இன்னொரு லேடியும் அவங்களுடைய சோக கதையெல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆகிடுறாங்க. மூணாவதா ஒரு பையன் இருக்கான். அவன் நம்ம சிவனை பார்த்ததுமே அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம சிவன் ஒரு ஆபீஸ்க்கு போய் அவங்களுடைய வீடு பத்தி ஆட் தரத சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பில்டிங்ல பேஸ்மெண்ட் மட்டும் காலியா இருக்கு, அந்த இடத்துக்கு யாராவது வாடகைக்கு வருவாங்களா? அட்லீஸ்ட் அதுல இருந்தாவது எனக்கு பணம் கிடைக்கும். என்ன பேசுறீங்க நீங்க, பேஸ்மெண்ட்லாம் யாராவது வாடகைக்கு வருவாங்களா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம ஜே உள்ள என்டர் ஆகுறான். நான் ரெண்டுக்கு ஒரு வீடு தான் தேடிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் இருட்டா இருந்தா கூட போதும், பேஸ்மெண்டா இருந்தா கூட பரவாயில்லன்னு அவன் சொல்றான். இதை கேட்டதும் சியோனுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. வெளியே போனவங்க திடீர்னு திரும்ப உள்ள ஓடி வந்து, என்னோட பில்டிங்ல ஒரு பேஸ்மெண்ட் காலியா இருக்கு, நீங்க அங்கேயே தங்கலாம், எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவன நேரம் அவங்களோட பில்டிங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப டஸ்டா இருட்டா தான் இருக்கு, ஆனா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தரேன். ஆமா, எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம பேஸ்மெண்ட்ல தங்கணும்னு சொல்றீங்க? பதிலுக்கு நம்ம ஜே, நான் சொன்னால அது உங்களுக்கு புரியாது, ஏன்னா என்னோட ஒர்க் அப்படி, எனக்கு வெளிச்சமா இருக்கிற இடமே பிடிக்காதுன்னு சொல்றான். இது கேட்டதுமே சியோன் என்னென்ன இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. ஒரு விலையும் பெரிய கேங்ஸ்டர், மாஃபியா பாஸ் அந்த மாதிரி இருப்பானா, இல்ல சீரியல் கில்லரா இருப்பானு சொல்லி பதறி போய் நின்று இருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, ரெண்ட் என்னன்னு சொல்லுங்க, நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்றோம். ஏன்னா இப்ப இவனையும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்ல ரெண்ட்ல தங்கறதுக்கு யார் வருவாங்க? அமௌண்ட் யாவது கொஞ்சம் கம்மியா சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதையும் ஏத்தி சொல்லிடுறாங்க. இந்த இடத்துக்கு என்னால இவ்வளவு எல்லாம் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். சியோனோட ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போய் அவனை பிடிச்ச கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க, இப்ப என்ன உங்களுக்கு அமௌண்ட் அதிகமா இருக்குன்னு தோணுது? அதானே நான் கம்மி பண்றேன்னு சொல்லி அட்வான்ஸ் அமௌண்ட் வாடகைன்னு சொல்லி எல்லாத்துமே கம்மியா சொல்றாங்க. கடைசி அவன் இங்க இருந்து போக விடாம ஒரு கம்மியான அமௌண்ட்க்கு வீடு ரெண்டுக்கு தந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ரெண்டு சின்ன பசங்களை தான் காட்டுறாங்க. ஒரு பையன் அவனுடைய தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறதுக்கு அப்பா மட்டும்தான் இருக்காரு. ஆனா அவரும் எந்த வேலையும் சரியா செய்யறது இல்ல, குடிச்சிட்டே உட்காந்துருப்பாரு எந்த நேரமும். இந்த பொண்ணுக்கு வேற சீரியஸான பிரச்சனை, ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியா எடுத்தாகணும். அந்த பையனும் என்ன பண்றான், மருந்து எல்லாம் வாங்குறதுக்காக ஒவ்வொரு இடமா போய் கேக்குறான். ஆனா அவங்ககிட்ட அதுக்கான பணமே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கடுப்பாகி ஒரு கடைக்கு போய் அங்க இருந்து பணத்தை திருடிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன வேணாலும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியல, ஓடி வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க, இந்த பையனுக்கு சூப்பர் பவர் இருக்கு போல இருக்கு. இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அது எல்லாத்துமே ரிவர்ஸ் பண்ற பவர். ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு எல்லாத்துமே ரிவர்ஸ் பண்ணிட்டு கையில அந்த பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிற
எல்லா விஷயத்தையுமே கேப் போட்டுட்டு இருக்க ஒரு ஆள் நோட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவர் எதுக்காக அந்த பையனை நோட் பண்ணிட்டு இருக்காருன்னா, இவர் ஒரு கிரிம் ரீப்பர். அந்த பையனை தடுத்து நிறுத்தி இப்ப நீ பண்ணது ரொம்ப தப்பான விஷயம், உன்னோட பவர்ஸ் நீ யூஸ் பண்ணிருக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. பதிலுக்கு அந்த பையனும், இதை நான் எனக்காக பண்ணல, என்னுடைய தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன். அவனை சமாதானப்படுத்திட்டு கடைசியா அந்த கிரிம் ரீப்பரை நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த பையனோட சோலை கலெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவர மாதிரி நிறைய கிரிம் ரீப்பர்ஸ் இருக்காங்க போல இருக்கு. எல்லாருமே ஒரு மீட்டிங்க போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் கலர் டிரஸ் போட்டு நடந்து வரான்ல இவன் தான் எங்களுடைய பாசம். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான், இந்த பூமியில சாதாரணமான மனுஷங்க மட்டும் இல்ல, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸோட இருக்கிற நிறைய பேர் நம்ம கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு அவங்களோட சோலை கலெக்ட் பண்றதும் நம்ம வேலை தான். எப்படி எல்லா விஷயத்திலும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குமோ அப்படிதான் இவங்களும். காட் எல்லாரையும் உருவாக்கும் போது பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால இவங்களை மாதிரி ஆளுங்களும் வந்துட்டாங்க. இவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ்னால சாதாரணமா இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது சரி பண்ணி அவங்க எல்லாருடைய கதையும் முடிக்கிறது தான் நம்ம வேலை. நம்ம முன்னாடி பார்த்த அந்த கிரிம ரீப்பர் இப்பதான் அந்த பையனோட சோல் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வராரு. இவரோட பேர் மியோங்க. இவர் இவருடைய வேலையெல்லாம் சரியா தான் பண்ணுவாரு, அதனாலே பாஸ்க்கு இவரை சுத்தமா பிடிக்காது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப நமக்கு அந்த சின்ன பொண்ணை தான் காட்டுறாங்க, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியா கிடைக்கல. எப்பவும் போல அவளுடைய அப்பா ட்ரிங்க் பண்றதுக்காக வெளியே வரும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம மியோங் வரான். வந்ததும் அந்த ஆளுடைய கழுத்து பிடிச்சி அப்படியே தூக்கி அவரை மிரட்ட ஆரம்பிச்சிடறான், நீ குடிச்சே இறந்து போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இதுக்கப்புறம் அவனுடைய பொண்ணு நீ சரியா பாத்துக்கணும், அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரணுமோ அதுக்கான வேலையை சீக்கிரம் ஆரம்பி, இல்லன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு மியோங் மிரட்டினதோ அவர் பயந்துடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சியோனுக்கு கடன் கொடுத்திருந்த அந்த ஆள் வந்து அவங்களை திரும்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். என்கிட்ட இருந்து வாங்கின எல்லா பணத்திலும் அவனால பே பண்ண முடியாது, பேசாம இந்த பில்டிங்க எனக்கே செல் பண்ணிட்டு நானே இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா அப்படி இவன் பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணமே இந்த பில்டிங் அவனுக்கு வேணும் அவ்வளவுதான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மாசத்துல இந்த இடம் ஒரு பெரிய சிட்டி மாதிரி டெவலப் ஆக போகுது, இந்த இடத்தோட வேல்யூவும் ரொம்ப அதிகமாகிடும். அதுக்குதான் பிளான் பண்ணி சியோன் கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்ப நைட் டைம் நம்ம சியோன் பில்டிங்க்கு வெளியே நின்று இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா கிட்ட கடைசியா பேசின பிளாஷ்பேக் எல்லாம், நீங்க இதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, உங்களால அதை திரும்ப கட்டவும் முடியல, பேசாம இந்த பில்டிங்க வித்து நீங்க அதுக்கான பணத்தை எல்லாம் கட்டிடலாம்ல. அவரும் பதிலுக்கு என்னன்னாலும் சரி நான் இந்த பில்டிங் எல்லாம் சேல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் அவரு கடைசியா சியோன் கிட்ட பேசின விஷயம். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அவங்க அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல பார்த்தா கரெக்டா நம்ம ஜெய வரான். அவங்க அழுதுட்டு இருக்காங்கன்னு எல்லாம் உனக்கு தெரியுது, இருந்தாலும் எதுவும் கேட்காம நேரம் பேஸ்மெண்ட்டுக்கே போயிடுறான். இப்ப நைட்டு நம்ம சியோன் சரியா கூட தூங்காம ஃபுட் டெலிவரி பண்றதுக்கான ஜாப் போய் ஆரம்பிக்கிறாங்க. வெளியே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னைக்குன்னு பார்த்தா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. சரியா சாப்பிடாம தூங்காம ஓவர் டைம் ஒர்க் பண்றதுனால வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்களே இப்பதான் கீழே விழுந்து எழுந்திருக்கிறாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா அவங்க மேல மோதிர மாதிரியே வேகமா ட்ரக் வந்துட்டு இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல டைம் ஃப்ரீஸ் ஆகுது. அவங்களை காப்பாத்துற மாதிரி நம்ம ஜே தான் வந்திருக்கான். மழை பெஞ்சிட்டு இருந்ததுல அந்த டிராப்ஸ் கூட அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஆனா நம்ம சியோன் மட்டும் செய்யறாங்க, அவனுக்கு இதை பார்த்ததும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவன் இந்த பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. அவனே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கா. சியோன் கிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, இங்க எப்படி இப்ப டைம் ஃப்ரீஸ் ஆச்சு, இந்த விஷயத்த நீ தானே பண்ண, உண்மையை சொல்லு, உங்ககிட்ட ஏதாவது பவர்ஸ் இருக்கா இல்ல மேஜிக் பண்ற பர்சனா. நம்ம ஜேக்கு இதெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு. அவன் மறுபடியும் சொடக்கெல்லாம் போட்டு பாக்குறான். மத்த விஷயம் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகுது, ஆனா சியோன் மேல மட்டும் அவனுடைய பவர்ஸ் வேலை செய்ய மாட்டேது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து ரெண்டு பேராலையும் நிம்மதியா தூங்கவே முடியல. மாத்தி மாத்தி இந்த இன்சிடென்ட் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சியோன் எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷா வேலை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு கரண்ட் பில்லு தண்ணி பில்லு எல்லாமே வந்திருக்கு. இதை பார்த்ததும் டென்ஷன் ஆகி சத்தம் போடாம சைலண்டா போய் வீட்டுல இருக்கவங்க கிட்ட வாடகை வாங்கிடலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா இப்பவும் அவங்களால யாருகிட்ட இருந்து சரியா பணத்தை வாங்க முடியல. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம சியோன் அவங்களுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது திடீர்னு அப்படியே டைம் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. அப்ப கண்டிப்பா ஜே தான் ஏதோ ஒரு இடத்துல அவனுடைய பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றது அவங்களுக்கு புரியுது. ஆக்சுவலா இப்ப நம்ம ஜே எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, இல்லீகலா சில பேர் ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த குரூப் அப்படியே ஒரு போலீஸ் கிட்ட மாட்டி விடுற மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்பரா செட் பண்ணிட்டு டைம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வச்சிடறோம். இப்ப நைட்டு நம்ம சியோன் அவங்களுடைய ஸ்கூட்டில வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அது வேற ரிப்பேர் ஆகிடுது. இவங்க வீட்டுல ஒரு பையன் தங்கி இருக்காங்கல்ல, அதான் ரெண்டு கேட்டாலே அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடுவானே, அந்த பக்கமா வந்து நடந்து வரான். சியோனோட ஸ்கூட்டியை சரி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசுறதெல்லாம் வச்சுதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் கிளாஸ்மேட் தான். அப்படியே அவங்க பேசிட்டு நடந்து போகும்போது நம்ம சியோன் டைம் ஃப்ரீஸ் பண்றதை பத்தி உனக்கு எதாவது தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையா அப்படிப்பட்ட மேஜிக் எல்லாம் யாராவது பண்ணுவாங்களான்னு கேட்க, ஜின்னும் பதிலுக்கு என்ன உளறிட்டு இருக்க நீ, மேஜிக் அப்படின்றதே உண்மை கிடையாது, அதெல்லாம் சும்மா ட்ரிக் வச்சு பண்ணுவாங்க அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஜே அந்த பக்கம் நடந்து போறது பார்த்துட்டு சியோன் என்ன பண்றாங்க, அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடி ஓடுறாங்க. இன்னைக்கு நீ திரும்ப உன்னுடைய பவர் யூஸ் பண்ணதானே, ஏன்னா டைம் ஃப்ரீஸ் ஆச்சு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு தெரிஞ்சு இது சாதாரண மேஜிக்கா இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல, உனக்குள்ள ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு அப்படிதானு கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசாதன்னு அவங்ககிட்ட அப்பவே தெளிவா சொன்னேன்ல, நான் மட்டும் உன்னை காப்பாத்தாங்க வரலன்னா அந்த ட்ரக் மேல மோதி இருக்கும், ஃபர்ஸ்ட் நீ அதுக்கு என்கிட்ட தேங்க்ஸ் சொன்னியா, அதுக்கப்புறம் தான் நம்ம சியோன் தேங்க்ஸ் சொல்றாங்க. கடைசியா இவனும், உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லாத, இது சீக்கிரட்டாவே இருக்கட்டும்னு சொல்றான். அவங்களும் கண்டிப்பா இது வேற யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப நமக்கு ஒருத்தவனை காட்டுறாங்க, போலீஸ் அவனை தான் துரத்திட்டு இருக்காங்களா, அதனால அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ரெஸ்ட் ரூம் கிட்ட ஓடி போனோம், திடீர்னு பார்த்து அப்படி டோட்டலா ஒரு பொண்ணோட உருவத்துக்கு சேஞ்ச் ஆகி நிக்கிறான். ஆக்சுவலா அப்படி உருவத்தை சேஞ்ச் பண்றதுக்கான பவர்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. போலீஸ் இவனை கண்டுபிடிக்க முடியாம எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. இவன் ஈஸியா அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஆனா இப்படி இந்த பர்சன் எல்லாருக்குமே தொல்லை தந்துட்டு இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் கிரிம் ரீப்பர்ஸ்க்கு கிடைச்சதும் அவங்க உடனே
ஒரு மீட்டிங்கை போட்டு இவனை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உருவத்தை சேஞ்ச் பண்ற பவர் இவங்கிட்ட இருக்கு. இவன் உண்மையா ஒரு பையனா இல்ல பொண்ணா, இவன் பேர் என்னன்னு கூட இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்ற டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவனை தான் பிடிக்கிறதுக்காக போறாங்க. அவன் ரொம்ப ஸ்மார்ட், அவனை பிடிக்கிறதுக்காக கிரிம் ரீப்பர்ஸ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஒவ்வொரு இடமா ஓடி போய் பதுங்கி வேற வேற பர்சன்ஸ் உடைய உருவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். கடைசியில கிரிம் ரீப்பரா இருக்க ஒரு பொண்ணே கன்ஃபியூஸ் ஆகி ஒரு வயசான லேடியை போய் இவன் தான் நினைச்சு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு கிரிம் ரீப்பர் வந்து அவங்களுக்கு புரிய வச்சப்புறம் தான் தெரியுது அவன் எப்பவோ இங்க இருந்து தப்பிச்சிட்டான், நீ தப்பானால பிடிச்சிருக்க அப்படின்னு. இப்ப நைட் டைம் காட்டுறாங்க, நம்ம சிவன் தூக்கம் வரலன்னு சொல்லி அவங்களோட பில்டிங்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம ஜெய் எங்கயோ நடந்து போறது பாத்துட்டு அவனுக்கு தெரியாம இவங்களும் ஸ்கூட்டி எடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம ஜெய் எதுக்காக வெளியே வந்திருக்கானா, ஒரு கேங்கு சிலையை திருடுறாங்க. அந்த கேங் கிட்ட இருந்து அந்த சிலையை தூக்கிட்டு போறது அவனோட பிளான். அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாம நம்ம சிவன் அவங்களோட பைக் எடுத்துட்டு நேரம் அங்க வந்துடுறாங்க. அவன் இந்த பக்கமா தானே வந்தான், அதுக்குள்ள எங்க போயிருப்பான், அவனை தவிர இங்க யார் யாரும் நின்றுட்டு இருக்காங்களே, சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா அந்த கேங் அவங்களை விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிலையை கடத்துற விஷயத்துல ஒரு போலீஸ் இன்வால்வ் ஆகிருக்கான். அவன் நம்ம சிவன் கிட்ட கன்னு வச்சு அவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறான். சம்பந்தமே இல்லாம நீ எதுக்காக இங்க வந்த, ஒருவேளை நீ ஸ்பை மாதிரி வேலை செய்யறியா, உண்மையை சொல்லு, உன்கூட வேற யாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு கேட்க பயத்துல இருக்க நம்ம சிவனும் தயவு செஞ்சு என்ன ஷூட் பண்ணிடாதீங்க, இப்ப வரைக்கும் உங்களுக்கு ஜேயோட பேரே தெரியாது, அவனை பேஸ்மெண்ட்னு சொல்லிதான் கூப்பிட்டு இருக்காங்க, நீ இங்கதான் இங்கே இருக்க எனக்கு நல்லாவே தெரியும், சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்து, என்னோட லைஃப்ல நான் அடுத்தடுத்து என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா இங்கே என்னோட கதை முடிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனால கடுப்பான அந்த போலீஸ் இவங்களை பார்த்து ஷூட் பண்ணிடுறான். ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, டைம் ஃப்ரீஸ் ஆகுது, ஏன்னா நம்ம ஜெய் இங்க பக்கத்துல தான் இருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருந்திருக்கான். வந்ததும் நம்ம சிவனை கூட காப்பாத்துல, ஃபர்ஸ்ட் அந்த சிலையை சேஃபா ஆட்டை போட்டு அப்புறம் தான் வந்து அவங்களே காப்பாத்துறான். அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ரெண்டு பேரும் வெளியே வந்ததும் சிவன் அவங்க கிட்ட கத்திட்டு இருக்காங்க, உனக்கு என்னோட உயிரை காப்பாத்துறதை விட அந்த சிலையை தூக்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா தெரியுதா, நீ இப்படி பண்ணுவோம்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் நீ வாய முடி, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீ எதுக்கு பின்னாடியே வந்த, இப்ப நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க, சிலையை கடத்துறதுக்கு அந்த கேங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் ஒருத்தவன் அவன் தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான், அந்த பொண்ணு நான் ஷூட் பண்ண எங்க கிட்ட தான் அந்த சிலையும் இருந்தது, ஆனா அடுத்தவங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, அந்த பொண்ணும் எஸ்கேப்பு சிலையும் காணும். இவன் இதை பத்தி ரொம்ப ஓவரா யோசிச்சுட்டு இருக்கும் போது ரெண்டு போலீஸ் வந்து இவங்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இவன் அந்த சிலையை கடத்துற கேங் கூட நின்று பேசிட்டு இருந்தது எல்லாமே வீடியோ ப்ரூஃப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எவிடன்ஸா எடுத்து தந்ததே நம்ம ஜே தான். இப்ப நம்ம ஜேவ் தான் காட்டுறாங்க, அவனுடைய பழைய ஹவுஸ் ஓனரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். இந்த மாதிரி பழங்காலத்து பொருள் எதையாவது இல்லீகலா யாராவது கடத்துறாங்கன்னு தெரிஞ்சா அதை அவன் காப்பாத்தி இந்த ஓனர் கிட்ட எடுத்துட்டு வந்து தருவான். இவரும் கரெக்டா அது எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அனுப்பி வச்சிருவாரு. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜே மறுபடியும் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு பாக்குறான், நான் திரும்ப இந்த இடத்துக்கே வந்துடுறேனே, நான் எதுக்கு வேற இடத்துல தங்கி இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, இப்ப நீ எங்க இருக்கியோ அங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்றாரு. இப்படி நடந்ததெல்லாம் நினைச்சு அவனை சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல சிவன் அவனை மீட் பண்ணி பேசுறாங்க. நான் இப்பதான் நியூஸ் தெளிவா பார்த்தேன், நீங்க ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜேவும் பதிலுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் தான் புரியல, என்னோட டைம் ஃப்ரீஸ் பண்ற பவர் உங்ககிட்ட மட்டும் எப்படி வேலை செய்ய மாட்டேதுன்னு, இது இப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னா நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும், வேற எங்கேயாவது நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணா நம்ம யாருமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணணும், அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையிலும் மாட்டாம இருப்போம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ரூல், உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான், இப்படி ஒரு பவர் எனக்கு இருக்குன்றது எந்த காரணமா இருந்தாலும் வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம செய்யணும், சரி நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு ரொம்ப போர் அடிச்சா நான் சொல்றேன், அப்ப எனக்காக டைம் ஃப்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஜியோவும் பதிலுக்கு நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்க, நீ சொன்னா சும்மா என்னால அதை பண்ண முடியாது, டைம் கிடைக்கும் போது பாக்குறேன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க, ஒரு வயசான லேடி ஜெயில இருக்கவங்களுடைய பையனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க கிட்ட போய் பேசும்போது உன்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க, ஆனா அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல, ஒருவேளை அதுக்கான பணம் என்கிட்ட இருந்தாலும் நான் கண்டிப்பா அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்றாங்க, ஏன்னா அவங்களுடைய பையன் ஒரு மாதிரி சைக்கோ போல இருக்கு, அவன் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கணும்னு அவனுடைய அம்மா நினைக்கிறாங்க. இவங்க இப்படி சொன்னதும் ஜெயில அந்த கத்துக்கிட்டு இருக்கான், நீங்க என்ன ரிலீஸ் பண்ணி இங்க இருந்து வெளியே கூப்பிட்டு போக போறீங்களா இல்லையா, இல்ல என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா நான் ஜெயில இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு போலீஸ் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தினப்புறம் தான் வாயை மூடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு பெரிய ஆபீஸ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதான் நம்ம சிவனுக்கு கடன் கொடுத்திருந்தாலும் அவனும் அங்கதான் இருக்கான் போல இருக்கு. அவனோட பேர் கேங்கு, அவன் ஆசைப்பட்ட மாதிரி கரெக்டா அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்திருக்காங்க. நம்ம சிவனோட ஏரியா சீக்கிரமே டெவலப் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இவன் கம்பெனியோட ஓனர் தான் அந்த வேலை எல்லாத்தையுமே பண்ண போறது, அந்த இடத்துல நமக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது, அவங்க எல்லாரையும் கிளியர் பண்ற வேலையெல்லாம் நீயே பாத்துக்கன்னு சொல்லி கேங் கிட்ட கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், உடனே இந்த கேங்கு நம்ம சிவனை போய் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறோம். சிவன் கிட்ட பணத்தை கேட்டுட்டே இருந்தா ஃபர்ஸ்ட் அவங்களும் இங்க இருந்து காலி பண்ணி வச்சிடலான்றது அவனுடைய பிளான். அவங்களும் எவ்வளவோ அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு பாக்குறாங்க, நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ற எல்லா பணத்தையும் நான் உங்ககிட்ட தான் தரேன், நான் இந்த வீட்டை விற்கிற பிளான்ல இல்ல, தயவு செஞ்சு நான் தொந்தரவு பண்ணிட்டே இருக்காதீங்க, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நைட்டு சரியா தூக்கம் கூட வராம கடனை திரும்ப தரணும் அப்படின்றதுக்காக சாஃப்ட் ஐஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை சேல் பண்றதுக்காக அவங்க தனியா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு ஜின்னு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஜேவ் தான் காட்டுறாங்க, அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான், திடீர்னு அவனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவனுக்கு ஏதோ ஒரு ட்ரீம் வருது, ஏதோ ஒரு பொண்ணோட ஃபேஸ் அவன் பாக்குற மாதிரி, அந்த ஃபேஸ் நம்ம கிளியரா காட்டல, ஆனா அது கண்டிப்பா சிவனா இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவனு தூக்கத்துல இருந்து
பதறி போய் எழுந்திருச்சிடறான். அப்படியே வீட்டுக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள அவனே பேசிக்கிட்டு இருக்கான், நான் ட்ரீம்ல பார்த்து அந்த பொண்ணு யாரு, இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம இப்படிப்பட்ட ட்ரீம் எல்லாம் எனக்கு வருது. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம சிவனு ஒர்க் பண்ணி டயர்டாகி அங்கேயே தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்கு உருவத்தை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க அந்த பர்சனை தான் காட்டுறாங்க. இப்ப ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு பொண்ணோட உருவத்துக்கு சேஞ்ச் ஆகி ரொம்ப ரிச்சா இருக்கிற ஒரு பர்சனை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அவனை துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணாலும் வேலைக்கு ஆகல, அவன் பக்கத்துலேயே தான் நின்று இருக்கான். ஆனா அவன் எப்பவும் பையன் உருவத்துக்கு மாறிட்டான். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு ஜெயில இருந்து அந்த பர்சனை தான் காட்டுறாங்க. அவன் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுடைய அம்மா அவனுக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துறாங்க. அவன் இருக்கிற கோவத்துல சாப்பாடு எல்லாம் தூக்கி வீசிட்டு இதெல்லாம் உங்ககிட்ட யார் வேணும்னு கேட்டா எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னா அதை நீங்க எடுத்துட்டு வரவே இல்லைன்னு கத்துறான். இதே நேரம் நமக்கு அந்த கேங்க தான் காட்டுறாங்க. அவன் சிவனை தொல்லை பண்ற விலையை விடவே மாட்டான். அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிட்டு அவனோட கார்லாம் கிளீன் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கான். போனா போகட்டும்னு அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆளுங்களை வச்சு அவங்களை பயமுறுத்த ட்ரை பண்றது, வேணுனே அவங்களுடைய கன்னத்துல அரைஞ்சி சீக்கிரம் பணத்தை தர சொல்லி கேட்கிறான். இவன் பிரச்சனையை தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்ம சிவனுக்கு தெரியல. நடந்ததுல நினைச்சு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த வழியில ஆப்போசிட்ல தான் நம்ம ஜெயவும் நடந்து வரான். அவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களை எப்பவும் போல கண்டுக்காமலே அங்கிருந்து போயிடுறான். அந்த கேங் மேல செம்ம கோவத்துல இருக்க நம்ம சிவன் என்ன பண்றாங்க, நிறைய பேர் அவனோட வீட்டுக்கு கதவை தட்டி அவங்க வச்சிருக்கிற பணத்தை அவனோட பேஸ்ல தூக்கி அடிக்கிறாங்க. இதுதானே உனக்கு வேணும், இப்ப என்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை எடுத்துக்கோ, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வேலான்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் கேங்கால ஏத்துக்க முடியல, அவன் சும்மா இருப்பானா, அடுத்த நாளே ஒரு வேலையை பார்த்து விட்டுறான். அவங்க ஸ்கூட்டில வெளியே போகும்போது அவங்களை கடத்தி பயமுறுத்துற மாதிரி அடையாளங்களை செட் பண்ணி வச்சிருக்கான். அவங்க எல்லாருமே நம்ம சேவனம் பிடிக்கிறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு ஓடி வராங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கரெக்டான டைமுக்கு நம்ம ஜே உள்ள என்ட்ராகி அவனுடைய பவர் யூஸ் பண்ணி மொத்த டைமும் ஃப்ரீஸ். சிவன் அவங்க கிட்ட வந்து அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் மேலே சாஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அவனும் எதுவும் தடுக்கல, ஏன்னா சிவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவனுக்கும் தெரியுது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கட்டுறாங்க ஜே கிட்ட நம்ம சிவன் உட்காந்து அவங்களோட லைஃப்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி இந்த பில்டிங்கை மட்டும் விக்கணும்ன்ற ஐடியாவே எனக்கு இல்ல, ஏன்னா என் அப்பாவோட ஞாபகமா எனக்கு இருக்கிற ஒரு இடம் இது. நான் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவர் கேங் கிட்ட இந்த மாதிரி சில பேர்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காருன்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அந்த கடன் எல்லாத்தையுமே சீக்கிரம் கட்டி முடிக்கணும்ன்றதுக்காக அவர் ரொம்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படிதான் ஒரு நாள் அவர் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. என் அப்பாவோட ஃபியூனரல கூட அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா பண்ண விடல. அவர் வாங்கியிருந்த அந்த கடன் எல்லாத்தையுமே நான் தான் சீக்கிரம் கட்டி முடிக்கணும்னு அங்கேயே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பவே முடிவு பண்ணதான் இந்த பில்டிங் விக்கிற ஐடியால நான் இல்லவே இல்லை, என்னோட லைஃப்ல நான் எவ்வளவு கஷ்டப்படுற ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய அப்பா அவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்த எல்லா பணத்தையும் நானே திரும்ப தரேன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி என்னோட லைஃப் ஈஸியா இல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஹைஸ்கூலும் சரியா முடிக்கல, அடுத்து காலேஜுக்கு போய் படிக்கவும் இல்லை. நாலஞ்சு வருஷமா இப்படிதான் கிடைக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். இப்படி அவங்க ரொம்ப நேரமா சோகமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜெய் என்ன பண்றான், சரி நீ அதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, அவனோட பிரச்சனை எல்லாமே சீக்கிரம் சால்வ் ஆகிடும், இனிமே அந்த கேங்க அவனுடைய அடையாளங்களை கூப்பிட்டு வந்து அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவானா அப்படின்றது டவுட் தான். அப்படி நம்ம ஜெய் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா அந்த கேங் அவனோட கேங் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு ஹைட்டான பில்டிங்ல தூக்கிட்டு போய் விட்டுட்டு வந்து இருக்கு. இங்க எப்படி நம்ம வந்தோம்னு தெரியலன்னு சொல்லி அவங்க எல்லாரும் பதறி போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நைட் டைம் நம்ம ஜெய் தான் காட்டுறாங்க, அவனுக்கு தூக்கமே வரல, சிவன் கிட்ட பேசுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அந்த கேங்க்கு நீ எவ்வளவு பணத்தை தரணும்னு சொல்லி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு. உன்னால எப்படி அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியும்னு கேட்க என்கிட்ட ஒரு பெரிய ஐடியா இருக்குன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சிவன் அந்த காங்க போய் மீட் பண்ணி அவனுக்கு தர வேண்டிய பணத்தை எல்லாத்துமே ரிட்டர்ன் தந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு மூணு பேக் எடுத்து வைக்கிறது பார்த்ததுமே அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரே நாள் எப்படி உனால இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடிஞ்சதுன்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, உனக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாத்துமே நான் ரிட்டர்ன் தந்துட்டேன், நான் ஒரு லாட்டரி டிக்கெட் வின் பண்ணிட்டேன்னு கூட நீ நினைச்சுக்கோ, ஆனா சீக்கிரம் என்னோட பில்டிங்ல இருந்து உனோட திங்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்புற வேலையை பாருன்னு சொல்றாங்க. இந்த கேங்கும் பல வருஷமா இதே பில்டிங்ல தான் வாடகையே தராம தங்கியிருக்கான் போல இருக்கு. அவனுக்கு இவ்வளவு பணத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாக்கர்ல எல்லாத்தையுமே வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி பாக்குறான், மொத்த பணத்தையும் காணும். ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம ஜேவோட பிளான் தான், அவன் தான் டைம் ஃப்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விட்டுருக்கான். எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம சிவன் கிட்ட கேஷுவலா பேசிட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க தனியா நின்று அந்த பில்டிங்கை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இனிமே இந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, எப்படியோ இதை காப்பாத்தியாச்சு அப்படின்னு. அப்ப கரெக்டா அந்த பக்கமா ஒரு சின்ன அவங்க தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு, நீ கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா இந்த பில்டிங் உன் கையை விட்டு போயிடுச்சான்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, அந்த பில்டிங் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நானே உனக்கு ட்ரீட் வைக்கிறவான்னு சொல்லி அவன் அங்கிருந்து பக்கத்துல கூப்பிட்டு போறாங்க. அவங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த கிளப்புக்கு தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்காங்க ட்ரீட் தரதுக்காக. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிவனோட பாஸ் வந்து இவங்க கூட உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சாங்க, இந்த எல்லா கதையும் அவங்களுக்கும் தெரியும். ஜின், எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, அது என்ன, ஸ்கூல் படிக்கும் போது நீ சிவன் ஒன் சைடு லவ் பண்ணாதானே, கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ண பிளாஷ்பேக்ல அவங்க ஸ்கூல் படிக்கும் போது நடந்தது நம்ம காட்டுறாங்க. அந்த ஜின்னு கிளாஸ் கூட கவனிக்கல, எப்ப பார்த்தாலும் நம்ம சிவனை தான் பாத்துட்டு இருக்கான். இப்படியே தாங்கிட்டே இருந்தவன் ஒரு நாள் அவங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு போய் தந்திருக்கான். சிவன் இதை எதிர்பார்க்கவே இல்ல, அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியே உட்காந்து படிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர்ற ஜின்னு இவங்க பண்றதெல்லாம் பார்த்து செம டென்ஷன் ஆகிருப்பான். என்னோட
ஃபீலிங்ஸ் என்ன, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை தான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அவன் கோச்சிக்கிட்டு போகிறத பார்த்ததும் சேனு அவங்க பண்ண தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த லவ் டாப்பிக்கை பற்றி அவங்க ரெண்டு பேரும் பேசவில்லை, அதை அப்படியே விட்டுட்டாங்க. சியோனோட அப்பா இறந்ததுலேருந்து அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் தான் இவன் தான் பண்ணுறான். ஆனால் என்ன, வீட்டு வாடகை மட்டும் கட்ட மாட்டான். இப்போ அந்த ட்ரீட்லாம் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு வீட்டுக்கு தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறத பார்த்துட்டு நம்ம சேனு அவன் பின்னாடியே போகிறாங்க. நீ பர்மிஷனே இல்லாமல் இப்படி தான் என்னோட இடத்துக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்க போறியா என்ன, லேட் ஆகிடுச்சு இல்லை, உன்னோட ஃபிளாட்டுக்கு போகணும்னு சொல்லி அவங்களை இங்கிருந்து அனுப்பி விட்டுறான். இப்போ அப்படியே கட் பண்ண நமக்கு ஜெயிலில் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அங்கேருந்து ரிலீஸ் ஆனால் அந்த சைக்கோ தான் காட்டுறாங்க. வந்ததுலேருந்து என்னென்னமோ ஆர்டர் பண்ணிட்டு எதுக்குமே அமௌண்ட்டு கொடுக்காம இருக்கான். அதுக்கப்புறம் அவனுடைய அம்மாவுக்கு தான் கால் பண்ணி அவனுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேட்குறான். ஆனால் அவங்க தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. வர்ற கோவத்துக்கு அங்கே கிளப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சே சாகடிச்சிடறான். எல்லாரும் அவனை துரத்தி பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போகிறாங்க. உள்ளே போனவன் திடீர்னு பார்த்தா வேற ஒரு பர்சனாக மாதிரி வெளியே வரான். இப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. கிரிம் ரீப்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த உருவத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறவனை பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்லை அந்த சைக்கோ தான். ஆனால் கடைசியாக அவனுடைய அம்மாவை போய் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபீமேல் கிரிம் ரீப்பர் கிட்ட மாட்டிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. எப்போ போலான்னு ஒரு ட்ரீம் வருது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனுடைய பழைய ஓனர் அந்த வயசானால போய் மீட் பண்ணி பேசுகிறான். கொஞ்ச நாளாக எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சம்மந்தம் இல்லாமல் ஒரு ட்ரீம் வருது. அதுவும் சரியாக தெரியாத மாதிரி ஒரு பொண்ணோட ஃபேஸ். ஆனால் அவருக்கு இந்த விஷயத்தை பற்றி சரியாக தெரியல. அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஜே அங்கே இருக்கிற ஒரு கடைக்கு போகிறோம். இந்த பழங்காலத்து பொருள்லாம் செல் பண்ணுவாங்கல்ல, அப்படிப்பட்ட கடை தான் அது. உள்ளே போனதுமே அங்கே இருக்க ஒரு பிரேஸ்லெட்டை தான் பார்க்குறான். அவனுடைய ட்ரீமில் பார்த்ததுலாம் திரும்ப ஃப்ளாஷ் ஆகுது. அதை வாங்கலான்னு கேட்டு பார்த்தா அந்த கடையோட ஓனர் இது சேல் பண்ணுறதுக்கு இல்லை, இது ரொம்ப வித்தியாசமான பொருள், அதெல்லாம் நாங்கள் இதை இங்கே தான் வச்சிருக்கோன்னு சொல்கிறாரு. ஜே அங்கேருந்து வெளியே போன கொஞ்ச நேரத்தில் கரெக்டாக இந்த கடைக்கு அந்த கிரிம் ரீப்பர் மியோங் வரான். அவன் இந்த பிரேஸ்லெட்டை பார்த்ததும் அவனுக்கும் சில விஷயங்கள்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. யாருனே தெரியல, ஒரு சின்ன பையன் அவனை பார்த்து அப்பான்னு சொல்லி கத்துற மாதிரி. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துல டைம் ஃப்ரீஸ் ஆகுது. கிரிம் ரீப்பர் அப்படின்றதுனால மியோங் கிட்ட இந்த பவர்லாம் வேலை செய்யலை. இருந்தாலும் அப்படியே சும்மா அசையாத மாதிரி நின்றுட்டு இருக்கா. இங்கே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இது நம்ம ஜேயோட வேலை தான். சைலண்டாக வந்தவன் அந்த பிரேஸ்லெட்டை தூக்கிட்டு இங்கிருந்து போகிறது எல்லாத்தையுமே அந்த மியோங்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். அதை எடுத்துகிட்டு போய் நேரம் அவனுடைய ஓனர் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான். இது யார் யூஸ் பண்ணால் எங்கேருந்து கிடச்சிதுன்னு உங்களால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? அவரும் அதை சும்மா கையில் எடுத்து பார்த்துட்டு நீ இவ்வளோ ஆர்வமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, இது ஒரு சாதாரணமான பிரேஸ்லெட் தான் சொல்லி அனுப்பிடுறாரு. இன்னும் வீட்டுக்கு வந்து உட்காந்து அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக நம்ம செய்யணுங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையில் ஒரு பேக் எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு நீ மறுபடியும் டைமை ஃப்ரீஸ் பண்ணதான் எனக்கு தெரியும், எனக்கு கிடைச்ச அந்த டைமை யூஸ் பண்ணி இன்னைக்கு என்னுடைய வேலையில நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன் தெரியுமா? இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த கிரிம் ரீப்பர் மியோங்கும் தூரத்துல இருந்து பாக்குறான். அவன் ஜேவை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வரைக்கும் வந்திருக்கான் போல இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த கேங்க நம்ம சியோன வந்து பார்த்து கதறிட்டு இருக்கான். நீ எனக்கு தர வேண்டிய பணத்தை எல்லாத்தையுமே தந்துட்டா நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது எல்லாமே ஒரே நிமிஷத்துல மறைஞ்சு போயிடுச்சு. நீ ஏதோ மேஜிக் பண்ணிட்டா என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி ரோட்ல விழுந்து பிறண்டு அழுதுகிட்டு இருக்கான். உன்னால என்ன முடியுமோ பண்ணா இங்க இருந்து போக போறது இல்ல, நீ என்னுடைய பணத்தை கண்டிப்பா தந்தாகணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறத கேட்டு டிஸ்டர்ப் ஆகி நம்ம சியோனோட பில்டிங்ல தங்கி இருக்கிற வேன் அப்படின்ற ஒரு அங்கிள் வெளியே வராரு. ஒரு மனுஷனை காலையில நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கேங் தானு சொல்லி அவர் கையில ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து மிரட்டணும் தான் அவங்க இருந்து ஓடிடுறான். அவர் சும்மா ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் தான் எடுத்துட்டு வந்தார் போல இருக்கு. அது என்னமோ உண்மையான கத்தி நினைச்சு அந்த கேங்கும் ஒரே ஓட்டமா இங்க இருந்து ஓடிடுறான். சரி, இந்த அங்கிள் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு, நம்ம சிவன் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ன்றதுக்காக அவருடைய ஃபிளாட்டுக்கு போறாங்க. உள்ள போய் பார்த்தா அவருடைய ஃபிளாட் ஃபுல்லாவே குழந்தைங்க விளையாடுற பொம்மை தான் அதிகமா இருக்கு. இவர் மட்டும் தான் இங்க தனியா இருக்காரு, ஆனா குழந்தைங்க விளையாடுற பொம்மை தான் இங்க அதிகமா இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம சிவனுக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சிவன் கிட்ட ஜிந்தா உட்காந்து பேசிட்டு இருக்கான். என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்ல, அப்பார்ட்மெண்ட்ல இருக்க அந்த பர்சன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நான் நிறைய டைம் நோட் பண்ணிட்டேன். என்கிட்ட நீ பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வர்றத பார்த்தாலே போதும், அவ்வளவு ஆர்வமா அவனை மீட் பண்றதுக்காக ஓடி போயிடுறேன். பதிலுக்கு நம்ம சிவன் நீ என்ன வளரிட்டு இருக்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவன்கிட்ட பேசியிருந்தாதான் உனக்கு தெரியும், அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னதான் இருந்தாலும் அவனை பார்க்கும்போது எனக்கு அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் தெரியறான்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஜின்னுக்கு டென்ஷன் ஆகுது, என்ன நீ ஆமான்னு சொல்ல மாட்டேற இல்லன்னு சொல்ல மாட்டேற அப்படின்னு. இப்ப நைட் டைம் நமக்கு சிவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த அங்கிள் தான் காட்டுறாங்க வேன். அவர் அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல கேங்க ஏதோ ஒரு பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன பயமுறுத்தி ஓட விட்டல்ல, இப்படி எல்லாம் டைலாக் பேசிட்டு இருக்கும் போதே அவன் பக்கத்துல இருக்க அந்த ஆளு வேனை பார்த்துட்டு, உங்களோட பேரு வேன் தானே, நீங்க ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆச்சு, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அப்படி ஷாக்ல கேட்டுட்டு இருக்கான். அங்கிள் வேன் அப்படியே நைஸ் அங்க இருந்தே எஸ்கேப் ஆகுறாரு. நீங்க யாரும் நினைச்சுங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலா வேனு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேங்ஸ்டரா தான் இருந்திருக்காரு, ஆனா இப்ப அந்த விஷயம் வேற யாருக்குமே வெளியே தெரியாத மாதிரி சாதாரண ஒரு பர்சனா இருக்காரு. இப்ப நமக்கு அவரோட பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டரா இருந்திருக்காரு, ஒரு பெரிய கேங்ஸ்டருக்கு கீழே தான் வேன் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவர் ரொம்ப நம்பிக்கையான ஆளு, அது மட்டும் இல்லாம இவர் வந்தாலே அந்த இடமே அதிரும். ஆனா இவர் தான் கடைசியில் ஏதோ இன்ஃபர்மேஷன்லாம் போலீஸ் கிட்ட லீக் பண்ணிட்டதா சொல்லி அந்த கேங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க. வேன் மேல அவனுடைய பாஸ் செம்ம கோவத்துல இருக்காரு. இவ்வளவு நாள் நம்பிக்கையான பர்சனா இருந்துட்டு கடைசியில் அவன் ஏமாத்திட்டான்ல, அதனால இப்ப நான் அதே பாஸ் கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வேன் இங்க தான் இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் என்னுடைய பாஸ் கிட்ட நான் சொன்னேன். இவன் மேல இருக்கிற கோவத்துக்கு இவனுடைய கதையை அவர் முடிச்சிருவாரு அப்படின்னு அந்த பர்சன் கேங் கிட்ட சொல்லிட்டு இருக்கானா. கேங்கு கிரிமினல் மைண்ட் வேலை செய்யுது. இந்த வேன் ரொம்ப பெரிய ஆளு, இவன் இங்க இருக்கிற வரைக்கும் இவர் அசால்ட்டா போய் சீன் கிட்ட எல்லாம் வம்பெழுக்க முடியாது. அவனை ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டாதான் நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு அந்த கேங் லீடரையும் நேரில் போய் மீட் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்றதுக்காக தான் வந்தேன். அது என்னன்னா, உங்க கேங்ல இருக்கிற எல்லாருமே கடைசியில போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு போனது வேற யாரும் இல்ல, அந்த வேன்
வேன் தானே, இப்போ அவன் எங்கே இருக்கான்றது கூட எனக்கு தெரியும்னு சொல்லிடுறான். அடுத்த நிமிஷமே இந்த கேங் லீடரோட அடியாளுங்க எல்லாருமே அந்த வேனை பிடிக்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கோட் சூட்லாம் போட்டுட்டு திடீர்னு நிறைய பேர் உள்ளே போகிறத பார்த்து தான் நம்ம சிவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. போய் அவருடைய ஃப்ளாட்டுக்கு வெளியே நின்று அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் வேனு சிவன்கிட்ட உட்காந்து தனியாக எல்லா விஷயங்களுமே சொல்கிறாரு. அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேங்ஸ்டராக இருந்தது எல்லாமே உண்மைதான். இப்போ நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததை காட்டுறாங்க. ஒரு பர்சன் இவங்களோட கேங் கிட்டேருந்து நிறைய பணத்தை கடன் வாங்கியிருக்கான் போல இருக்கு. அது எப்படியாவது இன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு வேன் சில அடியாளங்களை கூப்பிட்டு அவனை தேடி அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அந்த அளவு உட்காந்து அழுதுகிட்டே அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் சீக்கிரமே தந்துடுறேன், இப்போ எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி. வேனோட அடியாளுங்க ஆஃபீஸை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்சன் ஏதோ பணத்தை பதுக்கி வச்சிருக்கான் போல இருக்கு, அது இவங்க கை கிடைச்சிருது. எங்ககிட்ட பணமே இல்லைன்னு போய் சொன்னா இது எப்படி உனக்கு வந்தது? நாங்கள் வரப்போறோன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சி இப்படி பணத்தை மறைச்சு வச்சிருக்கேன்னு கேட்கறாங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க, அந்த பணியனுடைய பொண்ணு ட்ரீட்மெண்ட்காக இப்போ அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, இந்த பணத்தை வச்சு தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறான். இவன் மறுபடியும் போய் தான் சொல்கிறான்னு நினச்சி வேனோனுடைய அடியாளங்களும் கேர்லெஸ்ஸாக இங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இந்த பர்சன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்னு. ஒரு வேலை அவன் சொன்னது உண்மையாக இருக்குமோன்னு வேனு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த ஆள் சொல்லியிருந்த மாதிரியே அவருடைய பொண்ணு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும், பண்ணாலும் அவங்க உயிரோடு இருப்பாங்களான்றதை சொல்ல முடியாது. இதை பார்த்ததும் வேனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த பொண்ணுக்கு தேவைப்படுற பணத்தை எல்லாத்தையுமே அவர் தான் செலவு பண்ணுறாரு. எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவாங்க, யாரும் அவர்கிட்ட பேச கூட வரமாட்டாங்க. ஆனால் வேன் கிட்ட அந்த பொண்ணு அவ்வளோ க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிட்டாங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு வேனுக்கு இந்த பொண்ணு கூட ஹாஸ்பிட்டலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இவ்வளோ ட்ரை பண்ணதுக்கப்புறமும் கூட அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல, அவள் கடைசியில் இறந்து போயிடுறான். இதை கேள்விப்பட்டதும் வேன் அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அவருடைய குழந்தை மாதிரி தான் அந்த பொண்ணை அவர் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டாரு. கடைசியில் அவருக்காக அந்த பொண்ணு ஏதோ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா, நீங்கள் ஒரு கேங்ஸ்டர் அங்கிள்னு எனக்கு தெரியும், என்னோட அப்பா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, மற்றவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி நீங்கள் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீங்கள் அப்படி இல்லவே இல்லை, நீங்கள் ரொம்ப கைண்டான பர்சன் தான், இது வேறு யாருக்கும் தெரியாது. சர்ஜரி நடந்தாலும் கூட கன்ஃபார்மாக நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்றது சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை இவ்வளோ நாள் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க, ஆனால் உங்களோட லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நிம்மதியான லைஃப்க்கு போங்கன்னு எழுதியிருக்காங்க. அவருக்காக அந்த பொண்ணு லெட்டரில் இப்படிலாம் எழுதியிருக்கிற விஷயங்களை படித்ததும் வேன் அவ்வளோதான், கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்ச பிரசன்ட்ல உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சிவனு இதனால தான் உங்களுடைய வீட்டில் ஃபுல்லாக பொம்மையாக இருக்கா, அப்போ இந்த காரணத்துக்காக தான் நீங்கள் அந்த கேங் விட்டு வெளியே வந்திருக்கீங்க, ஆனால் உங்களோட பாஸ் நீங்கள் அவரை ஏமாற்றிட்டு போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்காரு, எப்படியாவது ரிஸ்க் எடுத்து உங்களோட பாஸை போய் நீங்கள் நேரில் மீட் பண்ணி என்ன நடந்ததோ அதை சொல்லிடுங்க, இல்லைனா மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை தரத்துக்காக அவருடைய ஆளுங்க இங்கே வந்துட போகிறாங்க. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுதுன்னு வேணு நெக்ஸ்ட் டே அவருடைய பாஸை மீட் பண்ணுறதுக்காக தனியாக நேரிலே போயிருக்காரு. இவரை பார்த்து தான் அவ்வளோதான் பாஸ், அவரோட அடியாளுங்க கிட்ட சொல்லி வேனை போட்டு அந்த அடி அடித்து அவன் அங்கேயே உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் மாதிரி என் கூடவே இருந்துட்டு கடைசியில் என்னை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவருடைய அடியாள கிட்ட சொல்லி வேனை சாகடிக்க சொல்லிடுறாரு. அடுத்த செகண்டே கரெக்டாக டைம் ஃப்ரீஸ் ஆகுது. வேனு இறந்து போன அந்த பொண்ணோட கலரிக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த கேங் லீடர் நம்ம சிவன் வந்து தனியாக மீட் பண்ணி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, வேனுக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே கிளியராக சொல்லி அவருக்கு எது உண்மைன்றது புரிய வச்சிடுறாங்க. இப்போ நைட் டைம் காட்டுறாங்க, சிவன் சாப்பிட்டுட்டே நம்ம ஜேக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நீ எனக்காக டைம் ஃப்ரீஸ் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன், இதுக்காக நான் உனக்கு ஒரு ட்ரீட் தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி அவன் எழுந்து போயிடுறான் பேஸ்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஜிந்தா அந்த இடத்துக்கு வந்து சிவன் கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கான், நீ என்னைக்காவது ஃப்ரீயா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே போகலான்னு சொல்றான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு சிவனோட பில்டிங்ல இருக்க ஒரு வயசான லேடியை தான் காட்டுறாங்க. இவங்களுடைய பொண்ணு ரொம்ப நாளா ரூம் குள்ளே தான் அடைஞ்சிருக்காங்க, அவங்க அங்கிருந்து வெளியே வரவே மாட்டுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு போக போக கிளியரா புரியும். இவங்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டாங்க, ஆனா இவங்களுடைய பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே ரூம் கிட்ட வச்சுதான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம சிவன் அந்த லேடியை தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் பல மாசமா ரெண்டு சரியா கட்டாம இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜின் வேற வந்துடுறனா சிவன் அவங்க கூட வெளியே போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் தியேட்டருக்கு தான் போயிருக்காங்க, ஆனா அங்க போய் பார்த்தா ஒரே லவ்வர்ஸா உட்காந்துருக்காங்க. ஆனா நம்ம சிவன் அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை, அவங்க ஃபுல்லா மூவியை பாக்குறது மற்ற டைம்ல பாப்கார்ன் சாப்பிடுறதுன்னு சொல்லி இதுலதான் ரொம்ப கவனமா இருக்காங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிருந்த மாதிரியே நிறைய இடத்துக்கு போயிட்டு இப்ப வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஜின் அவங்க கிட்ட டைரக்டா விஷயத்தை கேட்கறான், நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது, உண்மையை சொல்லு, உனக்கு அந்த பேஸ்மெண்ட் அந்த பர்சன் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு அப்படின்னு திரும்பவும் அவனை பத்தி பேசினதும் சிவன் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்றாங்க. எனக்கு ஜேவ பிடிக்காதுன்னா இல்ல, அவன் ரொம்ப நல்ல பர்சன், அவனை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ண நமக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜேவ தான் காட்டுறாங்க. அவன் பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒன்று நோட் பண்ணிட்டே வர்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அது வேற யாரும் இல்ல, சிவனோட பில்டிங்ல அவனுடைய பொண்ணு கூட தங்கி இருக்க அந்த லேடி தான். அவன் வீடு வரைக்கும் நடந்து வரானா அவனே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல தானே தங்கி இருக்கீங்க, நானும் இதே பில்டிங்ல தான் இருக்கேன், நீங்க பார்க்க ரொம்ப நல்ல பையனா தெரியுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்ட கூட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு இவன் நேரம் வீட்டுக்கு போறான். ஆனா அந்த லேடி விடுற மாதிரி இல்ல, இவன் சாப்பிடறதுக்காக என்னென்னமோ ஃபுட்லாம் அவனுக்கு எடுத்துட்டு போய் தராங்க. அந்த லேடி திரும்ப வந்து அவனுடைய பொண்ணு கிட்ட பேசும்போது நமக்கு விஷயம் தெரியுது, இதே பில்டிங்ல ஒரு பையன் இருக்கான், எனக்கு ரொம்ப நல்ல பையனா
அப்படின்னு தெரியறான். நான் உன்னை பத்தி அவன்கிட்ட சொல்றேன், கண்டிப்பா உனக்கு அவனை பிடிக்கும். எப்படி அவங்க என்னதான் பேசினாலும் சரி அவனுடைய பொண்ணு சமாதானமாகற மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை மீட் பண்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் நம்ம ஷின் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் வெளியே இருந்து ஷின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஷின், நீ சொன்னது உண்மைதான், அதை நாங்க நம்பி இருக்கணும், எங்களை மன்னிச்சிரு. அந்த ப்ரொஃபசர் மேலதான் தப்புன்றதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ இப்படியே எத்தனை வருஷம் தான் வெளியே வராம இந்த ரூம்லயே இருக்க போற? ஷின்னோட அம்மாவும் டென்ஷன் ஆகி நீங்க ரெண்டு பேரும் என்ன திடீர்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க? என் பொண்ணு மேலதான் தப்புன்னு எல்லாரும் சேர்ந்தவளை அவமானப்படுத்தி அவ கடைசியில் இந்த நிலைமைக்கு வந்துட்டான். இப்ப நீங்க இங்கிருந்து போங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிட்டு கதவுக்கு வெளியே உட்காந்து அழுதுகிட்டே ஷின்னோட அம்மா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ முன்னாடி மாதிரி சந்தோஷமா எப்போ இருப்பேன்னு பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கரெக்டா நம்ம ஜீவம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போன பிளேட்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துட்டு வந்து தரும்போது அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுறான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஷின்னோட லைஃப்ல என்னதான் பிரச்சனை நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஷின்னோட ஆர்ட்ஸ் பெயிண்டிங் அந்த ஃபீல்டு சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்டா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய ப்ரொஃபசர் கொஞ்சம் மோசமான ஆளு, எப்ப பார்த்தாலும் ஷின்னு டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஷின்னால இந்த பிரச்சனை இப்ப வெளியே யாருக்கிட்டே சொல்லவும் முடியல. ஆல்ரெடி அவங்களே அப்செட்டா இருக்காங்க. காலேஜ்ல இருக்கிற எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி தப்பா பேசுறது, அவங்க வந்தாலே அவாய்ட் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஷின் இந்த பிரச்சனையை பத்தி அவங்களுடைய அம்மா கிட்ட பேசலான்னு போனாலும் கூட அவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கல அவங்களுக்கு. இதுக்கப்புறம் தான் அவங்க காலேஜ்க்கு போறதெல்லாம் விட்டுட்டு ரூம்லயே தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்ச பிரசன்ல ஜே கிட்ட ஷின்னோட அம்மா தான் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய பொண்ணுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது நீங்க கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம தான் இருந்திருக்கீங்க. நீங்க போய் கடைசியா ஒரு டைம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போய் ரூம் கதவுக்கு வெளியே உட்காந்து அவங்களுடைய பொண்ணு ஷின் கிட்ட என்னெல்லாம் தோணுது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நீ என்ன சொல்ல வர அப்படின்றது கூட நான் கேட்கல, உன்னுடைய பிரச்சனையை நான் கவனிச்சிருக்கணும். இப்படி அவங்க எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஷின்னுக்கும் கண்ணெல்லாம் கலங்கிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு வழியா அந்த ரூம் விட்டு எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ப்ரொஃபசர் மேலதான் எல்லா தப்புன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட அப்புறம் தான் ஷின்னுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கிரிம் ரீப்பர் டீம் தான் காட்டுறாங்க. இந்த மியூங் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது அவனுடைய பாஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. தேவையில்லாம பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய சோல கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுதான் நம்ம வேலை. டைம் ஃப்ரீஸ் பண்ற பவர் ஒருத்தவனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட எதுக்கு நீ அவனை பிடிக்காம இருக்க? அவனை எவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியுமோ பிடிச்சிருங்கன்னு சொல்றான். இப்ப இவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம ஜேவை பத்தி தான். இன்னொரு பக்கம் நம்ம சிவனை தான் காட்டுறாங்க. எப்பவும் இல்லாத மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ற இடத்துக்கு போயிருக்காங்க. இவங்களை பார்த்ததுமே பாஸ்கி டவுட் வந்துருது. நீ எப்பவுமே ரொம்ப சிம்பிளா தானே வருவா, இன்னைக்கு உன்னுடைய லுக்கே டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஏதோ ஒரு பர்சனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அது அந்த பேஸ்மெண்டா இருக்குமோ? இத பத்தி நான் வேற யாருக்கிட்டுமே சொல்லாம தானே இருந்தா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்க, இதுல நீ ஷாக் ஆகிற அளவுக்கு என்ன இருக்கு? நீ என்கிட்ட வந்தாலே அந்த பேஸ்மெண்ட் எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி எதனை பேசிக்கிட்டு இருப்ப? பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்பயாவது நீ உன்ன பத்தி யோசிக்கிறியே. இத்தனை வருஷம் அந்த கடன் அடைக்கிறேன்னு சொல்லி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்ப? இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம சிவன் வீட்டுல இருக்கும்போது மறுபடியும் அவங்களை டார்ச்சர் பண்றதுக்காக அந்த கேங் வந்திருக்கான். நீ என்கிட்ட பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் அதை நீ மறைய வச்சிட்ட. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நீ எப்ப பணத்தை திரும்ப தரப்போறன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு வேன் வரான். வேனை பார்த்தாதான் இவனுக்கு பயமாச்சு. அதனால எதுவுமே பேசாம சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறான். வேனுக்கு நம்ம சிவன் ஹெல்ப் பண்ணதுனால இப்ப அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்ப இந்த பில்டிங்ல இருக்கிற நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. எல்லாரும் இதுல கலந்துக்கிறது பெருசு இல்லை. இவ்வளவு நாள ரூம்ல அடைஞ்சிருந்த ஷின்னு அவங்களும் அந்த குழந்தைங்க கூட ஒன்னா உட்காந்து சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த குழந்தைங்களுடைய டிராயிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இதை பார்க்கும்போது ஷின்னோட அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பொண்ணு எப்படி இருந்தாங்களோ இப்ப திரும்ப அதே நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. சரி, அவங்க பிளான் பண்ண மாதிரி இந்த ஆர்ஃபனேஜ்ல எல்லா வேலையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜே அப்புறம் சிவன் ரெண்டு பேரும் ஒன்னாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு தேவை இருந்ததுனாலதான் எனக்கு கிடைக்கிற பார்ட் டைம் ஜாப் எல்லாத்தையுமே நான் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். இனிமே அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணலான் இருக்கேன். எனக்கு ஒரு ரைட்டர் ஆகணும்னு தான் ஆசைன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவனும் சரி அவ்வளவுதானே, நீ ட்ரை பண்ண கண்டிப்பா உனக்கு அது கிடைக்கும், ரைட்டர் ஆகிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த ஜின் வேற பாக்குறேன்னா அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அதனால ஜேவை கூப்பிட்டு வேணுனே அவன் கூட ஒரு மேட்ச் விளையாட சொல்றான். பாதி மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஜேக்கு தெரிஞ்சிருது கண்டிப்பா நம்ம இதுல வின் பண்ண மாட்டோம் அப்படின்னு. பேசாம டைம் ஃப்ரீஸ் பண்ணி இதை வின் பண்ணலாம்னு பாக்குறான். ஆனா சிவன் தான் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்களே, நீ இங்க உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, உன்னால வின் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அப்படியே விளையாடுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன மேட்ச்ல தோத்துறான், கடைசியா வின் பண்றது ஜின்னு தான். சிவன் வேற சும்மா இல்லாம இதை சொல்லியே நம்ம ஜே வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஜேவும் சிவனும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்து டேபிள்ல வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு அவங்களுடைய தம்பிக்கு என்னமோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் உடம்புல அங்கங்க அடிபட்டு இருக்கு, அதெல்லாம் நோட் பண்ணிட்டு உன்னை யார் அடிச்சான்னு சொல்லு, உன்னை யாராவது இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா நீ அதை யாருக்கிட்டே சொல்லாம அமைதியெல்லாம் இருக்க கூடாது. இப்படி அந்த பொண்ணு சைன் லாங்குவேஜ்ல தான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய தம்பி எதுவுமே சொல்லாம அப்படியே அங்க இருந்து எழுந்து போயிடுறான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தில நம்ம ஜேவும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட அந்த பொண்ணு அவங்களுடைய தம்பி கிட்ட அந்த விஷயத்தை பத்தி கேட்டுட்டே தான் இருக்காங்க. அவன் பதில் சொல்லாம அமைதியா இருக்கானா, அப்பதான் அந்த பொண்ணு அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க. இந்த பொண்ணால மத்தவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் போல இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய தம்பிகிட்ட பேசுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பொண்ணு கூட ஹைஸ்கூல்ல படிக்கிற சில பேர் அவங்களை ஒன்னா சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒன்னு டார்ச்சர் பண்றது மட்டும் எங்களுக்கு பத்தாது, உனக்கு ஒரு தம்பி இருக்கால அவனையும் நாங்க டார்ச்சர் பண்ணுவோம் சொல்ல இதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு சமக்கவும் வந்துருது. இது வரைக்கும் அவங்களுடைய பவர்ஸ் தேவையில்லாம இந்த பொண்ணு யூஸ் பண்ணதே இல்ல, இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேங்ல இருக்கிற பொண்ணுங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்கிற மத்தவங்களையும் மிரட்டுற மாதிரி பண்றாங்க. இந்த கேங்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க.
ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றது கூட உங்களுக்கு புரியல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே டைம் ஃப்ரீஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜே இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த பொண்ணை சேஃபா இங்க இருந்து காப்பாத்தி வேற ஒரு இடத்துக்கு தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் ரெஸ்டாரண்ட்லயே நோட் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கிட்ட போய் அவன் பேசும்போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பொண்ணு கிட்டயும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு. இந்த பொண்ணையும் அவங்களுடைய பிரதரையும் கொஞ்ச நாள் நம்ம சேஃபா பாத்துக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே இந்த புள்ளி கேங்க தான் காட்டுறாங்க. அவங்க வழக்கம் போல கிடைக்கிற யாராவது வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாரையும் சும்மா மிரட்டுற மாதிரி நம்ம செய்யணும். அவங்களுடைய பாச கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இனிமே நீங்க யார்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கீங்கன்னு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான். நீங்க எங்க இருந்தாலும் உங்க எல்லாரையும் தேடி வந்து பனிஷ்மெண்ட் தருவேன் டைலாக் வேற. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு அந்த கேங்க தான் கட்டுறாங்க. அவனுக்கே ஒரு புது பிரச்சனை. சேனோட ஏரியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே காலி பண்ணணும்னு உன்னுடைய பாஸ் அவங்ககிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. அவனை கூப்பிட்டு வார்னிங் தந்து பேசிட்டு இருக்காங்க. உனக்கு நான் தந்த வேலையே அதுதான். இன்னொரு டைம் நான் இப்படி கூப்பிட்டு பொறுமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். சீக்கிரம் அவனுடைய வேலையை முடியும் அப்படின்னு விட்டா போதுனவனே எஸ்கேப் ஆகி இங்க இருந்து ஓடிடுறான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சிவனை தான் காட்டுறாங்க. நிம்மதியா தூங்கி எழுந்திருச்சு வெளியே உட்காந்து ஜெய்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப்ல ரொம்ப பெருசா அவங்க நினைச்சிட்டு இருந்த அந்த கடன் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்ல. நீ எனக்கு பண்ண ஹெல்ப்பாலதான் இப்ப நான் என்னோட லைஃப்ல இவ்வளவு நிம்மதியா இருக்கேன். அதனால தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லாத நான் உனக்கு ட்ரீட் தரலான்னு இருக்கேன். அவனும் இந்த டைம் தேவையில்லாம எதுவும் பேசாம கடைசியில வரேன்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு போய் அவன் சிவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கிற பிரேஸ்லெட் க்ளோ ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் அவனோட ஓனர் கிட்ட கூட நேத்து என்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்றான். ஆனா அவர் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஒரு சாதாரணமான பொருள் தான். நான் இதை நல்லா செக் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஜேக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்புறம் நமக்கு ட்ரீம் எல்லாம் வருது, இந்த பிரேஸ்லெட் எல்லாம் க்ளோ ஆகிற மாதிரி எல்லாம் தெரியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஜே சிவனை வந்து மீட் பண்ணி நம்ம கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, அதனால நான் கொஞ்ச நாள் வேற இடத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். நான் திரும்ப வர்ற வரைக்கும் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோன்னு சொல்றேன். இவ்வளவு நாள அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஜே திடீர்னு ஊருக்கு போயிட்டான்னு தெரிஞ்சதும் கேங்க் ஜாலியா இருக்க போல இருக்கு. ஒரு அடியால கூப்பிட்டு வந்து சிவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். நான் இப்பதான் பழைய கணக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன். நீ என்கிட்ட தந்த பணம் அது இல்லாம இன்னொரு டைம் உன்னுடைய அப்பா என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. சீக்கிரம் அதை நீ எனக்கு ரிட்டர்ன் தர வேலையை பாரு. இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் அமைதியா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். இல்லைன்னா இப்பவே என்கிட்ட பில்டிங் கொடுத்துருன்னு சொல்றான். உண்மையாவே சிவனோட அப்பா இந்த கடன் வாங்கியிருக்காரா இல்ல இவனே சும்மா சொல்றானான்னு தெரியல. இப்ப இப்படி ஒரு புது பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்ம சிவனும் இப்ப இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க இதை பத்தி யோசிச்சுட்டு தானே ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது அந்த வாய் பேச முடியாத அந்த பொண்ணு அப்புறம் அவங்களுடைய தம்பி கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. சிவன் அதை அட்டன் பண்ணவே இல்லையா? அவங்க ரெண்டு பேருமே சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ஃபீமேல் கிரிம் ரீப்பர் வந்து அந்த பொண்ணுதான் தேவையில்லாம அவங்களுடைய சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதனால அவங்களுடைய சோலை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடைசியா பார்த்து அந்த கிரிம் ரீப்பரோட பாஸ் உட்காந்து அந்த பொண்ணு கிட்ட ஒரு டீலிங் பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், நீ பயப்பட தேவையில்லை. நீ எங்களுக்காக ஒர்க் பண்றேன்னு மட்டும் சொல்லு. உன்னுடைய தம்பியை பத்தி நீ கவலைப்படாத. அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவனுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பாத்துப்போம். அந்த பொண்ணு சரின்னு சொல்ற மாதிரி தான் தெரியுது. உடனே ட்ரிங்க் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஏதோ ஒன்று எடுத்து தரான். அதை குடிச்சதுமே அந்த பொண்ணோட கை ஒரு மாதிரி க்ளோ ஆக ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு அவனுடைய பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டான். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த கேங்க நம்ம சிவனுக்கு தந்திருந்த டைமிங் முடிஞ்சிருச்சு. அதனால எப்பவும் போல அடியாளங்களாம் கூப்பிட்டு வந்துட்டு அவங்களோட வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பில்டிங்கோட டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கான்றது புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவன் வேகமா அதை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. இவங்களோட பில்டிங்ல ஒரு வயசான லேடி அவங்களுடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிளாட்ல தான் வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க ஜேக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறதுக்குள்ள கரெக்டா அந்த கேங்க இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு வந்துடுறோம். அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கதை ஓபன் பண்ணிட்டு ஜின் உள்ள வரான். நீங்க எல்லாரும் இதுக்குள்ள போங்கன்னு சொல்றான். அவங்களும் வேகமா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனா அது ஒரு ரெஸ்ட் ரூம். இவன் அப்படி பேசுறது கேட்டதும் கேங்க அவனுடைய அடியாளங்களுக்கு ஒரே காமெடியா இருக்கு. அவங்க ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தா எங்களால அவங்களை பிடிக்க முடியாதா என்ன அப்படின்னு கதை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களை ஆளுங்களே காணும். ஆக்சுவலா இப்பதான் நமக்கு இன்னொரு பெரிய விஷயத்த ரிவீல் பண்றாங்க. இது ஜின் இருக்கான்ல, அவங்கிட்டயுமே சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருந்திருக்கு. அதை அவன் சீக்கிரட்டா வச்சுட்டு இருந்திருக்கான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க எல்லாரும் அப்படியே டெலிபோர்ட் ஆகி இங்க இருந்து வேற இடத்துக்கு அனுப்பியிருக்கான். அவங்க எல்லாருக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லி அவங்களே உள்ள கூப்பிட்டு போய் கடைசியில அந்த கேங்கோ அவனோட கேங்கோ எங்க வந்திருக்கோம் நம்மன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் தெரியுது அவங்க சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய லாயர் ஆபீஸ்குள்ள என்டர் ஆகிட்டாங்கன்னு. இப்ப அப்படியே கட் பண்ண ஜின்ன தான் காட்டுறாங்க. அவனுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் பத்தி சிவன் கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து எங்கிட்ட இப்படி ஒரு பவர் இருக்கு, என்னால ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போக முடியும். ஜின் இன்னைக்கு நீ மட்டும் சரியான டைமுக்கு வரலாம், எங்க எல்லாரும் இங்கிருந்து காப்பாத்திருக்கவே முடியாது. சரி, எனக்கு இந்த பவர்ஸ் பத்தி எல்லாம் தெரியும், என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம கூட ரூம்ல டிராவல் பண்ணி வந்தாங்களே அவங்க ரெண்டு பேருக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு கேட்க, அதான் எனக்கும் தெரியல. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஜேக்கு அந்த கேங் பண்ணிருக்கிற எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. டைம் ஃப்ரீஸ் பண்ணி அவனை வேற ஒரு இடத்துல கடத்தி உட்கார வச்சு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு, அதாவது அவனை அடிச்சலாம் இல்ல பயமுறுத்தியே, திரும்ப எதுவுமே நடக்காத மாதிரி சேஃபா அவனோட இடத்துல போய் விட்டுட்டு வந்துடுறான். உண்மையே நம்ம வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கே, யாரோ நம்மளை கடத்தி உட்கார வச்சிருந்த மாதிரி. அப்படிலாம் இருக்காது, கண்டிப்பா அது ஒரு ட்ரீம் தானே. அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். கீழே இருந்து டிரா ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து படிக்கும் போது தான் தெரியுது இது உன்னோட ட்ரீம் எல்லாம் கிடையாது, இது உண்மையா நடந்த விஷயம் தான் அப்படின்னு. அவனை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஆனா அது என்னன்றதுதான் கேங்க புரியல. சம்பந்தமே இல்லாம இது ஒரு பில்டிங்க்கு போனது, இப்ப எங்க நடந்த விஷயம்னு எல்லாம். இப்ப நம்ம ஜே திரும்ப வீட்டுக்கு வரும்போது பார்த்தா சிவன் அவங்களுடைய அப்பாவோட போட்டோ உடஞ்சிருச்சு, அதை பார்த்து தான் எழுதிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க வெளியே கூப்பிட்டு போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். முன்னாடி நடந்த விஷயத்தை நினைச்சு எதுக்காக நீ இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அந்த கேங்க் அவனால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ அவனோட லைஃப்ல ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு.
இவன் இவ்வளோ கேரிங்காக பேசுறதெல்லாம் கேட்டதும் சிவன் உனக்கு கிஸ் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு அவன் பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது தான் தெரியுது, கிரிம் ரீப்பர்ஸோட பாஸ் இருக்கான்ல, அவன் நம்ம ஜீவன் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலி அவன் கிரிம் ரீப்பர்ஸோட பாஸ் மட்டும் கிடையாது, இவன் ஒரு டெமி கார்டும் கூட. இவன் சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஜீவனுடைய பவர் யூஸ் பண்ணி டைமை ஃப்ரீஸ் பண்ணுறான். ஆனால் ஜீவோட பவர்ஸ் எதுவுமே பாஸ் கிட்ட ஒர்க் ஆகலைன்றது அப்புறம் தான் அவனுக்கு புரியுது. அவனுடைய இடத்துல அந்த பிரேஸ்லெட் இருக்கிறத பார்த்ததும் கார்டு எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம், இதை சீக்கிரமே ஒரு முடிவு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜேசியான் கூட டேட்டுக்கு வெளியெல்லாம் போனாலும் அவங்க கிட்ட பேசுறதை விட அதிகமா அந்த பாஸ் பத்தி தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் நமக்கு அந்த கிரிம் ரீப்பர்ஸோட பாஸ் தான் காட்டுறாங்க, நம்ம ஜேவோட பழைய ஹவுஸ் ஓனர் இருக்காருல, அவரை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். அவரை பார்த்ததுமே அவன் சீனியர்னு சொல்லி அவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறான். அப்புறம் தான் நமக்கு தெரியுது இப்ப எப்படி அவன் கிரிம் ரீப்பர்ஸ்க்கெல்லாம் ஒரு பாஸா இருக்கானோ அதே மாதிரி தான் அந்த வயசானாலும் இருந்திருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு கார்டு மாதிரி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் அந்த பிரேஸ்லெட்டை பத்தின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நமக்கு சிவனை தான் காட்டுறாங்க, டேட் எல்லாம் சரியா போகாததுனால அவங்க செம்ம கடுப்புல இருக்காங்க. ஜே அவங்க ஆப்போசிட்ல வந்தா கூட அவனை மதிக்காம அவங்க பாட்டுக்கு தன்னோட நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள சேஃபா பாத்துக்கிறதுக்காக ஜின் அப்புறம் ஜே ரெண்டு பேருமே அவங்க கூட தான் வந்திருக்காங்க. ஆனா நம்ம சிவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டு இப்ப நடக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஜே தான் அவங்களை பத்திரமா வீட்டுக்கு தூக்கிட்டு வரான். திடீர்னு பார்த்தா போற வழியிலேயே அந்த கிரிம் ரீப்பர் மியோங்க மீட் பண்றான். உன்னோட பவர்ஸ் நீ தேவை இல்லாம யூஸ் பண்ணிட்டு அதை நீ பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு மியோங் கிட்ட வந்து அவனோட சோலை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணும் போதே ஜின் வேகமா அந்த இடத்துக்கு வந்து மியோங் கிட்ட இருந்து அவங்க ரெண்டு பேருமே காப்பாத்தி விட்டுறான். இப்ப இவங்க மூணு பேருமே சேஃபா ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்புறம் நம்ம ஜே ஜின் ரெண்டு பேருக்குமே தெரியும் அவங்களை பிடிக்கிறதுக்காக எப்ப வேணாலும் கிரிம் ரீப்பர்ஸ் வரலான்னு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தூங்கி எழுந்திருக்கிற சிவன் ஜே அவங்க பக்கத்துல அவங்களுக்காக உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு, நேத்து நான் ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஓவரா பண்ணிருப்பேன், எனக்கே தெரியும், இனிமே அப்படிலாம் எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துதான் ஒன்னா உட்காந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த பக்கம் ஒரு ஜின் இவங்களை பாத்துட்டு, ஆல்ரெடி என்னோட ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு, இப்படி நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்றது, மூணு பேருமே அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க, அந்த கிரிம் ரீப்பர்ஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு ஐடியா இல்ல. நம்ம சிவன் வாஷ்ரூம்க்கு போயிட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது பார்த்தா கரெக்டா அந்த மியூங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணாலே போதும், சூப்பர் பவர்ஸ் இருக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து மாட்டிப்பாங்கன்றது அவனோட பிளான். அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெய் என்ன பண்றான், சரியான டைம் பார்த்து சிவனை கூப்பிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடிடுறான். அவங்க பிடிக்கலான்னு மியூங் வெளியே போகும்போது ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்க ஜின்ன பாத்துறான். மியோங்கோட ஃபேஸ பார்த்ததும் எனக்கு பயங்கர ஷாக்கு. மியோங்க பார்த்து அவன் அப்பான்னு சொல்றான், அவருக்கே ஒண்ணும் புரியல, நான் யாருன்றது நீங்க மறந்துட்டீங்களா, நீங்க இப்ப கிரிம் ரீப்பரா இருக்கீங்களான்னு கேக்குறான். இங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது கிரிம் ரீப்பர்ஸோட பாஸ்க்கு தெரிஞ்சதா உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மியோங்க எப்படி பழைய விஷயம் ஞாபகம் வருதுன்னு தெரியல. அவனோட மெமரி எதை நம்ம எரேஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு மியோங்கோட பாஸ் லைஃப், அதாவது ஒரு சாதாரண மனுஷனா இருக்கும்போது நடந்ததை காட்டுறாங்க. அவரோட பையன் தான் ஜின்னு. ஜின்னோட அம்மாவுக்கு ஹெல்த் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும்னு அவனும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டான். ஆனா ட்ரீட்மெண்ட் செலவு அது இதுன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து எல்லா பணமும் போயிடுச்சு. ஒரு நாள் அவரோட ஒய்ஃப்க்கு தேவைப்படுற மெடிசன்ஸ் கூட அவரால் வாங்கி தர முடியல. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்த ஜின் தான் நேரம் போய் அவனுடைய அங்கிள் மீட் பண்ணி இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருப்பான். அவனோட அங்கிளுக்கு நல்லாவே தெரியும் ஜின் அப்புறம் அவனுடைய அப்பா மியோங் ரெண்டு பேருக்கிட்டுமே சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு. உனக்கு பணம் தானே தேவைப்படுது, நான் சொல்ற மாதிரி அவனோட சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணு அப்படின்னு அவன் நம்ம ஜின்னுக்கு பணத்தை எப்படி திருடுறதுன்னு சொல்லி தர ஆரம்பிச்சிட்டான். ஜின் வீட்டை விட்டு எங்க வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சதுமே மியோங் அவருடைய சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அவனை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா என்ன, அதுக்கு முன்னாடி அவர் இருக்கிற இடத்த அந்த கிரிம் ரீப்பர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. மியோங்க பிடிக்கிறதுக்காக வந்திருக்க அந்த கிரிம் ரீப்பர் யாருன்னு தெரியுதா, நம்ம ஜே தான். இதுக்கு முன்னாடி அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல அவனே ஒரு கிரிம் ரீப்பரா தான் இருந்திருக்கான். இப்ப நம்ம ஜே கடைசி ஒரு டைம் சிவனை கூப்பிட்டு அவனுடைய ஹவுஸ் ஓனர் தேடி வந்திருக்கான் அவனுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்காக. நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்கன்னு தெரியுது, இந்த பிரேஸ்லெட் என்னுடைய ட்ரீம்ல வர்ற அந்த பொண்ணு சிவன் தானா, என்னோட பவர்ஸ் இவகிட்ட மட்டும் எப்படி வேலை செய்ய மாட்டேது, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். இப்பதான் ஹவுஸ் ஓனர் அவங்ககிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ இதுக்கு முன்னாடி உன்னோட லைஃப்ல ஒரு கிரிம் ரீப்பரா இருந்த, அதுவும் எனக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்த. அவன் எப்பவும் போல அவனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு நாள் மியோங்க தேடி கண்டுபிடிக்கிற வேலையும் பண்ணிருப்பான். இப்ப இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்ச பிரச்சனைல ஜின் அவனுடைய அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் சொன்னது எதுவுமே மியோங்க ஞாபகம் வரல. இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு இந்த இடத்துக்கு ஜின்ன பிடிக்கிறதுக்காக நிறைய கிரிம் ரீப்பர்ஸ் வந்துடுறாங்க. அவனோட சோலவங்க கலெக்ட் பண்ண ட்ரை பண்றதுக்குள்ளேயே நம்ம மியோங்க என்ன பண்றாரு, அந்த கிரிம் ரீப்பர்ஸ் எல்லாரையுமே அடிச்சு அங்கிருந்து பறக்க விட்டு ஜின்ன தப்பிக்க வச்சிடறாரு. அடுத்த நாளே அவனுடைய ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது, பாஸ் தான் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. உனோட வேலையே அந்த ஜின்ன பிடிச்சி அவனுடைய சோல கலெக்ட் பண்றது மட்டும்தான், மத்த கிரிம் ரீப்பர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு நீ எதுக்காக அவனை தப்பிக்க விட்டேன்னு கேக்குறான். நீங்க சொல்ற எல்லா வேலையும் நான் பண்ணிருக்கேன், ஆனா இப்பவே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், என்னோட மெமரியை நீங்க ரேஸ் பண்ணிருக்கீங்க, இதுல நான் மட்டும் பாதிக்கப்படல, இங்க இருக்கிற எல்லா கிரிம் ரீப்பர்ஸும் அப்படிதான். அவரோட பாஸும் மியோங் கிட்ட தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு, உன்ன மாதிரி கிரிம் ரீப்பர்ஸா இருக்கிறவங்க யாருக்குமே எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்க கூடாது, அதுக்காக தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் ரேஸ் பண்ணிடுறேன். இப்ப நமக்கு ஜே கிரிம் ரீப்பரா இருக்கும்போது நடந்த ஒரு சின்ன பிளாஷ்
ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மியோங்கோட சோலை கலெக்ட் பண்ணுறதுக்காக அவன் ரெடியாக நின்றுட்டு இருக்கும்போது சின்ன பையனாக இருக்கிற ஜின் வந்து அவங்ககிட்ட கெஞ்சிருப்பான். அவன் அங்கிள் சொல்லி அவன் திருடிட்டு வந்த பொருளில் அந்த பிரேஸ்லெட்டும் இருந்திருக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அதை எடுத்துகிட்டு வந்து ஜெய்கிட்ட தந்து இதை வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னுடைய அப்பா விட்டுருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். கிரிம் ரீப்பராக இருக்க நம்ம ஜெய் இந்த பிரேஸ்லெட்டை பார்த்தது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறான். அடுத்த செகண்டே கோவத்தில் அவன் மியோங்கோட சோலையை கலெக்ட் பண்ணிட்டான். ஜின்கோ அதே மாதிரி பண்ணுறதுக்குள்ள அவனோட பாஸ் வந்து அவனை தடுத்து நிறுத்திருப்பாரு. இப்போ அப்படியே கட் பண்ண ப்ரெசென்ட்ல இப்படி முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே அந்த ஓனர் நம்ம ஜெய்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த பிரேஸ்லெட் தான் உனக்கும் சிவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு பக்கம் நமக்கு மியோங்க தான் காட்டுறாங்க, அவரோட பாஸ் அவருக்கு பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே தந்துட்டாரு. ஆனால் அதுக்கு பதிலாக அவர் ஜின்னோட சோலை கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அவரோட பையனை போய் அவர் நேரில் மீட் பண்ண அப்புறம் தான் அவருக்கு சந்தோஷமா இருக்கு. அவனை ஹக் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு நீ சொன்ன எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு. அவனோட சோலை கலெக்ட் பண்ணாமல் அவனை சேஃபாக இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறாரு. கிரிம் ரீப்பர்ஸால் அவருடைய பையன் ஜின்னுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிறாரு. என்னால் அவனுக்கு பண்ண முடிஞ்ச ஒரே ஹெல்ப் இப்போ இது மட்டும்தான் சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணி நிறைய கிரிம் ரீப்பர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அவரால் சமாளிக்க முடியல, கடைசியில் அவர் அங்கேயே மறைஞ்சு போயிடுறாரு. அவனுடைய அப்பாவை இனிமேல் அவன் பார்க்க முடியாது அப்படின்றது ஜின்னுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். மியோங் இறந்து போனதுக்கப்புறம் கிரிம் ரீப்பர்ஸ் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை. அவங்களோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களுமே ரேஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு பாஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுறது அவங்க யாருக்குமே பிடிக்கல. உடனே பாஸ் இவங்க முன்னாடி வந்து நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் இருக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் எல்லாருமே கிரிம் ரீப்பர்ஸை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் டைமை ஃப்ரீஸ் பண்ணுற அந்த ஜே தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாரும் அவனை தேடி கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இவங்க மொத்த பேரும் சேர்ந்து நம்ம ஜே ஜின்ன அப்புறம் சிவன் மூணு பேருமே பிடிச்சிடுறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் சிவன் தானேன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து அவங்களோட கதையை முடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஜேக்கு அவனோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஃபிளாஷ் ஆகுது. அவன் கிரிம் ரீப்பராக இருக்கும்போது அவன் சிவனை லவ் பண்ணியிருப்பான், அதாவது பாஸ்ட் லைஃப் சிவன். அந்த பாஸ்ட் லைஃப்ல சிவன் கிட்ட டைம் ஃப்ரீஸ் பண்ற பவர் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவங்களோட கையில தான் அந்த கிரீன் பிரேஸ்லெட்டும் போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன, அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் அப்போ பாஸா இருந்த அந்த என்ன பண்ணிருக்காரு, சூப்பர் பவர்ஸ் இருக்கிற சிவனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கிரிம் ரீப்பர்ஸ் அனுப்பியிருக்காரு. ஆனால் நம்ம ஜே அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய கிரிம் ரீப்பர்ஸோட கதையை முடிச்சிருக்கான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் நினச்ச மாதிரி அவனால் எதுவும் பண்ண முடியல. வேற வழியே இல்லாமல் அவனோட பாஸ் தான் வந்து சிவனோட சொல்ல கலெக்ட் பண்ணியிருப்பாரு. இதுக்காக தான் உங்களை மாதிரி கிரிம் ரீப்பர்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது, இப்போ பாரு நீ அந்த பொண்ணால் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. அதுக்கப்புறம் ஜே தான் அவர்கிட்ட கேட்டிருப்பான், என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, ஒன்று நீங்கள் என்னோட கதையை எங்கேயே முடிச்சிருங்க, இல்லைனா என்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஜேக்கு மெமரி எரேஸ் பண்ணுறதுக்கான ட்ரிங்க் அவர் தந்திருப்பாரு. ஜே அப்புறம் சிவன் இவங்க ரெண்டு பேரோட லைஃப் இப்படிதான், இவங்க திரும்ப திரும்ப உயிரோட வரும்போது ஏதாவது ஒரு வழியில மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமாவும் இருக்கும். நம்ம ஜேயோட டைம் ஃப்ரீஸ் பண்ற பவர்ஸ் இதனால தான் சிவன் கிட்ட வேலை செய்யறது இல்ல. இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப பாஸா இருக்கிறவன் என்ன பண்றான், நான் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப்ல எப்படி ஒன்னா சேர்றாங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு என்ன டைலாக் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜே சிவனோட உயிருக்கு அவன் கண்ணு முன்னாடியே பிரச்சனை வர்றதை பார்த்து அப்புறம் அந்த பிரேஸ்லெட் அவங்க பக்கத்துல தான் இருக்கு. அவன் லைஃப்ல அவனும் ஒரு கிரிம் ரீப்பரா தான் இருந்தான்ற விஷயம் அவனுக்கு ஃபிளாஷ் ஆகி அவனோட பவர்ஸ் கண்ணா பின்னாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். கொஞ்சம் விட்டுருந்தா இங்க இருந்து எல்லா கிரிம் ரீப்பர்ஸோட கதையும் அவனே முடிச்சிருப்பான் முன்னாடி மாதிரி. ஆனா அவனோட பழைய பாஸ் தான் அந்த இடத்துக்கு வந்து அவன் எதுவும் பண்ண விடாத மாதிரி தடுத்து நிறுத்திடுறாரு. இப்போ ஓரளவுக்கு எங்களுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே ஒன்னதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற அந்த பாஸ் எல்லாம் திரும்ப எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்க அது எனக்கே சரியா தெரியல. நான் இதுக்கு முன்னாடி கார்டா இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா ரொம்ப நேரம் யோசிப்பேன், அவனும் அதே மாதிரி யோசி ஏதாவது முடிவு பண்ணிட்டு வருவான். இப்படி அவர் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சிவனோட பில்டிங்ல இருக்கிற எல்லாருமே கேட்டு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப இந்த வயசான தாத்தா தான் கார்டா அப்படின்னு நம்ம ஜே அவனுடைய டவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். இவர் கார்டு தான், ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. இந்த பில்டிங்ல இருக்கிற யாருக்குமே நம்ம ஜேக்கு பிரச்சனை வருது பிடிக்கல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க அந்த பிரேஸ்லெட்டை சீன அவங்களோட கையில போட்ட அப்புறம் தான் உங்களுக்கு சில விஷயம் தெரியுது. பாஸ்ட் லைஃப்ல அந்த பழைய ஓனர் கிட்ட அவங்களோட லைஃப் அவங்களே தான் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஜே தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பான்ல. இப்பவும் ஜே கிட்ட ஃபீல் பண்ணி பேசி முடிச்சுட்டு கடைசியா அந்த பழைய ஓனர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தா அதை நீங்க எனக்காக நிறைவேற்றினீங்க, இப்பவும் எனக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண இவங்க எல்லாருமே அந்த பில்டிங்க வெளியே நடந்து வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா இப்ப கிரிம் ரீப்பர்ஸோட பாஸா இருக்கிறவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப நான் என்ன முடிவு எடுக்க போறேனோ அதுதான், வேற யாரும் என்ன தடுக்க முடியாது. உங்க ரெண்டு பேரால தான் தேவையில்லாம நிறைய பேர் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவங்களோட சோலம் எடுக்கிறதுக்காக போகும்போது எல்லாருமே ஆப்போசிட்ல வந்து நின்றுடுறாங்க. ஜே அப்புறம் சிவன் அவங்க ரெண்டு பேரால யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்னோட பொண்ணுக்கு சரியான டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணது அவங்க ரெண்டு பேர் தான், அந்த கேங்ஸ்டர் வேணா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, நீங்க தப்பு பண்றவங்களை கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் தரலாம், ஆனா இவங்களுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் தரது சரியே இல்லை அப்படின்னு இங்க எல்லாருமே சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சிவன் திடீர்னு ஒரு விஷயத்த பண்றாங்க. ஜேவோட டைம் ஃப்ரீஸ் பண்ற அந்த பவர்ஸ் அவங்களுக்குள்ள வர்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அவங்களால எப்படி இதை பண்ண முடிஞ்சதுன்னா அந்த வயசான ஆளுகிட்ட அவங்க கடைசியா கேட்ட அந்த விஷயம் இதுதான். அடுத்த செகண்டே அவங்க டைமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு கிரிம் ரீப்பரோட பாஸ் கிட்ட அவங்களே போய் பேசுறாங்க. இதுக்கும் ஜேக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இந்த பவர் ஆரம்பத்துல இருந்து என்னோட தான், எனக்கு நீங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணும்னாலும் கொடுங்க, ஆனா ஜேக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். அடுத்த செகண்டே பாஸ் அவங்களுடைய சோலை கலெக்ட் பண்ணிடுறான், அவனும் அங்கிருந்து போயிடுறான். இவங்க யாருக்குமே சிவன் அப்படின்ற கேரக்டர் ஞாபகம் இல்ல. நம்ம எல்லாரும் இங்க எதுக்காக வந்தோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜென் ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்க ஹெட்டுக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கேங்ஸ்டர் வேன்
இந்த பில்டிங்ல ஷின் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அது அந்த ரூம்ல அடைஞ்சிருந்திருப்பாங்களே, அந்த பொண்ணு அவருடைய பொண்ணு மாதிரி பாத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஷின் எப்பவும் போல ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணி அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜேவ தான் காட்டுறாங்க, அவன் ரைட் ஆகணும்னு சொல்லி அதுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம சிவனை இப்ப கிரிமரிப்பரா சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேலையே சுத்தமா பிடிக்கல. இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்துட்டு அந்த பாஸ் வேற ஒரு கிரிமரிப்பர் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் எத்தனையோ கிரிமரிப்பர் ஹேண்டில் பண்ணிருக்கேன், ஆனா இந்த பொண்ணு நடந்துகிறது அப்படியே வித்தியாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி சீனியர் கார்டா இருந்தவர் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு மறுபடியும் ஜேவ கண்டுபிடிக்காம விட மாட்டா போல இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு ஜின்ன தான் காட்டுறாங்க, அவனுக்கு எந்த விஷயமும் மறந்து போகல. ஜே அவனோட லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷல்னு யாரும் நினைச்சிட்டு இருந்தானோ அந்த பொண்ணையே மறந்துட்டான். என்னோட அப்பா என்ன விட்டு போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்து பவர்ஸ் வேணும்னு எடுத்திருக்கலாம், ஆனா எனக்கு எல்லா விஷயமும் மறக்காம அப்படியே ஞாபகம் இருக்கு அப்படின்னு. இப்ப ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க, அவங்கிட்ட டைம் ஃப்ரீஸ் பண்ற பவர் இருக்கு. அவன் பவர் யூஸ் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டதுமே அவனை பிடிக்கிறதுக்காக கிரிம் ரீப்பரா இருக்க நம்ம சிவன் தான் அவனை தேடி வந்திருக்காங்க. அந்த பையனை தேடி அவங்க போகும்போது தான் அங்க பக்கத்துல ஜே உட்கார்ந்து இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. கரெக்டா ஏதோ ஒரு ஸ்டோரியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு கிரீன் கலர் பிரேஸ்லெட் அந்த இடத்துல பாக்குறான். அதான் அவனுடைய பழைய பாஸ் இவங்கிட்ட சொல்லியிருப்பாருல்ல, என்ன நடந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் திரும்ப அவங்களோட லைஃப்ல மீட் பண்ணுவாங்க, அதுக்கு அந்த பிரேஸ்லெட் தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கும்னு. அது திரும்பவும் நடக்குது. அவனை பார்த்ததுமே நம்ம சிவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. ஜேனா யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேக்குறாங்க. அவன் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நமக்கு வேற ஒரு கிரீம் ரீப்பர் அந்த சின்ன பையனை பிடிச்சிட்டு பாஸ் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அந்த பாஸ் வந்து அவனை பார்த்ததுமே, சீனியர் இது நீங்க தானா, நீங்க எதுக்காக இப்படி எங்க எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஜே அப்புறம் சிவன் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இந்த லைஃப்லயாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்ப கடைசியா நம்ம ஜே அப்புறம் சிவன் ரெண்டு பேருமே ஒரு பீச்ல தனியா பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. நீ யாருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் வரல, ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி உன பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். நம்ம ரெண்டு பேருடைய லைஃப்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமான்னு கேக்குறான். சிவனும் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா சொல்றேன், அது ரொம்ப பெரிய கதை ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இப்படி ஒரு வித்தியாசமான எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடியுது. இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் சி யூ கைஸ்.